வெல்கம் மை ஆடியன்ஸ் டு லக்கி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல். மை ஆடியன்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிக்கி குட்டியும் லக்கி செல்லத்தோட ரியாக்ஷன்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ் அவங்களுக்காக அமேசானில் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண சர்ப்ரைஸ் கிஃப்ட் இப்போ நம்ம கொண்டாந்துக்கிட்டு வர்றோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவங்க என்ன மாதிரி சின்ன சின்ன க்யூட் அழகான ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றது தான் இந்த வீடியோட கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையும் பாருங்கள், எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஆரம்பம்னா வெரி பிகினிங்லேருந்து நீங்கள் அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸை நோட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற டைம். ஸோ மிக்கிச்செல்லம் பக்கத்தில் உட்காந்துருக்கா, லக்கிச்செல்லம் உட்காந்துருக்கா, ரெண்டு பேரும் வாலாட்டிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ஜாலி மூட். பாக்ஸ் இஸ் கோயிங் டு கெட் ஓப்பன்ட் அண்ட் த சர்ப்ரைஸ் இஸ் கோயிங் டு பி ஷோன் அவுட். இங்கே பாருங்கள், விட்டா பாக்ஸ்குள்ளே வந்துடுவா போல், மண்டையை உள்ளே விட்டுட்டா. லக்கிச்செல்லத்தை பாருங்கள், எஸ் 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 பாக்ஸ் வெளியில் எடுத்தாச்சு, டான்ஸிங் கேக்டஸ். இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். உங்களுக்குல என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஒரு டான்ஸிங் கேக்டஸு. இப்போ ஏதோ இதான்ப்பா ட்ரெண்டிங்காம்ப்பா, எல்லா குட்டிஸையும் வச்சுட்டு டான்ஸிங் கேக்டஸை வச்சுக்கிட்டு அதோட ரியாக்ஷன்ஸ் எடுக்கிறதான் ட்ரெண்டிங்காக வீட்டில் சொன்னாங்க, அதுக்கு தாங்க இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இந்த டான்ஸிங் கேக்டஸை வாங்கி வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு, உண்மையிலே இவங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான். ஸோ கவர் பண்ணியிருக்கு, இந்த லேமினேஷன்ஸ் கவர் எடுக்கணும். இங்கே ரொம்ப ஆர்வமாக பக்கத்தில் உட்காந்து வாலாட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா, எம்பிட்டு நேரண்டா அதை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. எப்போ தான் இவன் கவரை ஓப்பன் பண்ணுவான். டே இன்னமாடா நீ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறா லக்கி. அதில் வால்யூம் ரைசஸ் எல்லாம் இருக்குது. ஏய் லக்கி செல்லத்தை பாருங்க, கிஸ் கொடுக்குறா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இங்கே இருக்காமா அதை சொல்கிறேன். ஓகே ஓகே, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஆன் பண்ண ஃபைவ் கொடுக்குறா விக்கி. ஐய் லக்கி செல்லத்தை பாருங்க. ஸோ ஆன் பண்ணியாச்சு கேக்டஸை. எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்கு. லக்கிச்செல்லம் பயந்துட்டா, குட்டிக்கு பிடிச்சிருக்கு கொடுக்க சொல்றா. லக்கிச்செல்லம் பயந்துட்டானிருக்கேன். பாவம் லக்கி குட்டி ரொம்ப பயந்துட்டான், பக்கத்துல வர மாட்டேங்கிறான்யா, கொடுத்த மாதிரி அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலே கொஞ்சம் பார்க்க பயமா தான் இருக்கு. முதல் நாள் ராத்திரி நெட்ஃப்ளிக்ஸில் நானும் ஒரு பேப்பர் பார்த்தேன், அதில் வந்த மாதிரியே இருக்குது, ஒரு கொரியன் படத்தில் வந்த மாதிரியே இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும், போதும்டா. பக்கத்தில் உட்காந்துடா, கொண்டு போய் கொண்டு போய் காமிக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் போ, சூப்பர். ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருக்கும். லக்கி செல்லம் மிக்குட்டி செம்ம ஸ்டில்லு, என்ஜாய் பண்ணுறா. அப்படி லக்கியும் பார்க்குற ஒரு கண்ணால், எங்கே போனா அவ, ஆளையே காணல, எங்கே காணாம போயிட்டா, ஆப்போசிட்ல இருக்கா இவ எப்படா, இது கூட விளாண்டுக்கிட்டு இருக்கா, நமக்கு பக்கத்துல போனாலே பயமா இருக்கே. ஐயாடி லக்கிச்செல்லம் ரொம்ப பயந்துட்டா, அதை பார்த்து குழச்சு குழச்சு அதை வெளியில விரட்ட பாக்குறா.
லக்கி செல்லத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டான், அதை என்ஜாய் பண்ணுறான் டான்ஸ் ஆடுறத. நிக்குட்டி நல்ல விவரமான குட்டி தான். லக்கி செல்லத்தை பாருங்கள், சோஃபா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். நிக்கிக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டா பாருங்கள் சோஃபா கீழே. ஏய் லக்கிச்செல்லம் வெளியில வா, வெளியில வா லக்கிச்செல்லம். ஆடியன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ன்றத நாங்கள் நம்புகிறோம். இவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எந்த இடத்துல எத்தனை ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு நிறைய தேவை. அண்ட் கிவ் யுவர் லைக்கிங்ஸ் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இதை விட இன்னும் அழகான வீடியோஸ் அண்ட் அழகான ஷார்ட்ஸ் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வரேன். ஸோ வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நீ மட்டும் எப்பட்றா போய் அது பக்கத்தில் தைரியமாக இருந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. லக்கிச்செல்லம் பக்கத்தில் மிக்கி குட்டிகிட்ட போய் அழகாக உட்காந்துக்கு, பின்னாடி மாரல் சப்போர்ட்டாக உட்காந்துருக்கான். ஒரு ஜம்பு தான் தவிச்சு ஓடிட்டா போதும்ரா, எவ்வளோ நேரம் என்ன பக்கத்தில் உட்கார வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றா மிக்கி. பாய்.